students. Example 5.8 parangal. A circle of radius 3 units touches both the axes. Find the equations of all possible circles formed in the general form. இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். அதாவது கோஆர்டினேட் ஆக்சஸை டச் பண்ணியிருக்கணும், அதே நேரத்தில் ரேடியஸ் வந்து 3 யூனிட்ஸ் இருக்க மாதிரி எத்தனை சர்க்கிள்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு 4 குவாட்ரன்ஸ் இருக்குது. ஸோ 4 குவாட்ரன்ஸ்லேயும் 4 கார் பகுதியிலையும் நமக்கு எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸும் வரதான் செய்யுது. அப்போ அந்த ரெண்டையும் டச் பண்ணுற மாதிரி 3 சென்டிமீட்டர் ரேடியஸில் என்ன செய்யலாம், சென்டிமீட்டர்னு கொடுக்கலாம், 3 யூனிட்ஸ் ரேடியஸில் நம்ம என்ன செய்யலாம், நம்ம சர்க்கிள் அழகாக வரையலாம். ஸோ முதல்ல சர்க்கிள் வரையலாம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் நமக்கு சென்டர் தெரியணும், அப்புறம் ரேடியஸ் தெரியணும். இங்கே ரேடியஸ் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 3 யூனிட்ஸ் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு சென்டர் வந்து தேவைப்படுது, ஓகேயா? இப்போ இதை நீங்கள் எப்படி, இந்த தான் வந்து டயக்ராம் பாருங்கள். 4 சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். 4 சர்க்கிளுமே எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸை டச் பண்ணுது. அவங்களோட அதாவது 4க்குமே வந்து டச் பண்ணுற மாதிரி கரெக்டாக நம்ம வரைஞ்சிருக்கோம். எல்லாத்தோட ரேடியஸும் வந்து 3 யூனிட்ஸ். சரி, இப்போது இதில் நீங்கள் சென்டரை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போ இந்த டயக்ராம் பாரு, இது ஒரு சர்க்கிள். ஒரு சர்க்கிளில் சென்டர்லேருந்து நம்ம டேஞ்சென்ட்டுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சால் அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் த ரேடியஸ். இப்போ இங்கே என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ C1 தான் வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிளோட சென்டர், ஓகேயா? இப்போ இந்த C1லேருந்து இப்போ நீ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பெர்பெண்டிகுலர் வரைஞ்சினா, இட் இஸ் கோயிங் டு கட் திஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஆக்சுவலி இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பிகமிங் அ டேஞ்சென்ட். இப்போ எக்ஸும் ஒரு டேஞ்சன், ஒய்யும் ஒரு டேஞ்சன் தான். அப்போது இந்த சென்டர்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ் வரைக்கும் இருக்கிற பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அஸ் வெல் அஸ் இந்த பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸ் வரைக்கும் இருக்கிற பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே உனக்கு ரேடியஸ் தான். ரேடியஸ் வந்து 3 யூனிட்ஸுங்கிறதுனால உனக்கு இந்த டிஸ்டன்ஸும் 3 தான், இந்த டிஸ்டன்ஸும் 3 தான். அப்போ அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், C1 நம்ம மார்க் பண்ணிடலாம். C1ங்கிறது சென்டர் ஆஃப் த ஃபஸ்ட்டு சர்க்கிள். அதில் எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் ரெண்டுமே உனக்கு 3 3, கரெக்டாக? அப்படியே பார்க்கும்போது மீதி இருக்கிற 3 சர்க்கிள்ஸும் சென்டரோட எப்படி இருக்கும்னா, -3 3 -3 -3 3 -3. ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்க எந்த குவாட்ரண்ட்டில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த சைன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ், தேர்ட் குவாட்ரண்ட்டில் 2 - 4th குவாட்ரண்ட்டில் எக்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒய் வந்து மைனஸாக இருக்கும். ஸோ இப்போ உனக்கு 4 சர்க்கிள்ஸும் உனக்கு சென்டரோட கிடச்சிருச்சு, சென்டரும் கிடச்சிருச்சு, ரேடியஸும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, ஒவ்வொரு சர்க்கிளாக தனித்தனியாக பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சர்க்கிள் ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டு அதுலேருந்து நம்ம டிடியூஸ் பண்ணி, அதாவது ஒரே ஸ்டெப்பில் எல்லா சர்க்கிள்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போது இதை பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் சி ஹெச் கமா கே அண்ட் ரேடியஸ் ஆர் இஸ் கிவன் பை எக்ஸ் மைனஸ் இஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இல்லை ஹெச்சு கே என்னென்னா சென்டர். இந்த இடத்துல ஹெச்சு கே எப்படி இருக்குது, 3யும் 3யும், அதாவது ஹெச்சும் கேயும் 3 3ங்கிற நம்பரால் தான் வருது, ஆனால் சைன்ஸ் வந்து மாறி மாறி வருது. இதில் 2 ப்ளஸ்ஸு, இதில் இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இதில் 2 மைனஸ்ஸு, இதில் ப்ளஸ் இது மைனஸ், எப்படியோ ரெண்டு பேருமே ஹெச் அண்ட் கே ஆர் டேக்கிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 வேல்யூ, ஓகேயா? ரைட். அடுத்தது ஒவ்வொன்றோட ரேடியஸும் உனக்கு 3 தான். அப்போ ஹெச்கேயோட வேல்யூஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 3 இருக்கும், இல்லாட்டி -3 இருக்கும். அதே மாதிரி ரேடியஸ் வந்து உனக்கு 9, ரேடியஸ் வந்து 3, அப்போ ஆர் ஸ்கொயர் வந்து 9. இப்போ இதுதான் அவனோட சர்க்கிளோட ஈக்குவேஷன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2XH ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2YK ப்ளஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஹெச்சு கேக்கு பதிலாக நம்ம இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 3யை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏற்கனவே மைனஸ் இருக்குது, மைனஸோட இந்த ஹெச் இருக்க இடத்துல நான் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 போட்டால் மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். மைனஸ் ப்ளஸ்ஸை திரும்ப எப்படி போட்டுக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ்லேயும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் கேக்கு பதிலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 போடுறேன், இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பெருக்கும்போது உனக்கு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு வரும், அதை நீ ப்ளஸ் ஆர் மைனஸ்லேயும் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு இந்த இடத்துல இதுதான் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன். இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில் உனக்கு எந்த இடத்துல 4 சர்க்கிளோட ஈக்குவேஷன் எங்கனுக்குள்ளே மாறும் அப்படின்னு கேட்டால், இந்த எக்ஸு இந்த ஒய் வர இடத்துல தான் மாறும். ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயராக இருந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஈக்குவேஷனில் அப்படியே வரும், ஒய் ஸ்கொயர்லையும் மாற்றம் இல்லை. நமக்கு பிரச்சனை எதுன்னு கேட்டால் ஹெச்சும் கேயும் தானே. ஸோ இங்கே பாரு, இது ஹெச் ஸ்கொயரு, ஹெச் வந்து 3 இருந்தாலும் சரி -3 இருந்தாலும் சரி ஸ்கொயர் பண்ண அது ப்ளஸ் ஆயிரும். அது மாதிரி கே ஸ்கொயரும் வந்து +3 போட்டாலும் -3 போட்டாலும் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு. அப்போது நமக்கு 4 சர்க்கிள் எழுத போகிறேன், 4 சர்க்கிள்லையும் எந்த இடத்துல உனக்கு ஈக்குவேஷன்ஸில் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, அது இந்த இடமும் இந்த இடமும் தான்.
அதனால் அந்த இடத்துல நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு காட்டிட்டோம்னா நாலு சர்க்கிள் ஈக்குவேஷனையும் ஒரே ஸ்டெப்லேயே நம்ம சொல்லிடலாம். ஸோ திஸ் வில் பிகம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ஒய் ஸ்கொயரை முதல்ல எழுதிட்டேன், இதுக்கு பதிலாக இங்கே நீங்கள் ஹெச்சுக்கு த்ரீ அப்படி போட ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ போடும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ த்ரீ ஆர் சிக்ஸ் எக்ஸ். அது மாதிரி இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்ஸ் ஐ ப்ளஸ் நைன், இந்த ஒரு நைன், இங்கே ஒரு நைன், இங்கே ஒரு நைன். ஸோ ஒரு நைன் நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஸோ யுவர் ஆன்சர் வில் பி திஸ் ஒன். ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஆல் சச் சர்க்கிள்ஸ். நாலு ஈக்குவேஷன் அதில் இருக்குது. புரியுதா? பை.